ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ப்ராப்ளம் நம்பர் ஒன் போகிறோம் ஓகேங்களா ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் என்ன கேட்குறதுக்காங்கண்ணா ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங்ஸ் ப மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் அதாவது என்னன்னா கீழே கொடுத்துருக்க இந்த டூ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த டூ பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த மிட் பாயிண்ட் வழியாக நமக்கு தேவையான லைன் வந்து பாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து எது வழியாக பாஸ் ஆகுதுனா இந்த டூ பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகலை இந்த டூ பாயிண்ட்ஸுக்கு மிட் பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போது அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா பேரல் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து அந்த நம்ம மிட் பாயிண்ட் வழியாகவும் இது இந்த டூ பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் வழியாகவும் எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாகவும் அப்போ எக்ஸக்சுக்கு பேரலெலாம் எப்படி இருக்கும் அந்த லைன் இப்படி தான் இருக்கும் ஹரிசான்ல இருக்க போது ஓகேங்களா இந்த மாதிரி இருக்க போது அந்த ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிட் பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகணும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் லைனை கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் சப்டிவிஷன் எப்படி இருக்க போகுது இந்த பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகணும் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கணும் அப்போ எப்படி இருக்கணும் வெர்டிக்கலாக இருக்கும் ஓகேவா அந்த லைன் எப்படி இருக்கும் வெர்டிகல் லைனாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த செகண்ட் லைன் இந்த மாதிரி போது அந்த ஒரு லைனோட கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா இப்போ நமக்கு ரொம்பவே சிம்பிளாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல தெரியுமில்லையா எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ பை டூ ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஓகேங்களா ரெண்டையும் ஆட் பண்ணி டூ வாழ டிவை பண்ணிட வேண்டியதான் ஓகேங்களா அப்போ மிட் பாயிண்ட் என்ன கிடச்சிடும் ஓகேவா இதுதான் ஃபார்ம்ல ஃபார்மில் போட்டாச்சு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ்டை டூ அக்கமாக ஒய் ஒன் ப்ளஸ் ஒட்டு டூ பை டூ ஓகேவா ப்ராக்கெட் குள்ள போட மிட் பாயிண்ட்டாக எப்போவே பாயிண்ட்டுங்கிறப்போ ப்ராக்கெட் போட்டுறோம் ஓகேவா ஃபஸ்ட்டுலருந்தே போட்டு வரணும் நான் இங்கே மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஓகே அப்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு ஓகேவா இப்போ இதுதான் என்னது எனக்கு தேவையான இந்த டூ பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் ஓகேங்க அந்த டூ பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணணும்னா அந்த லைனோட சென்ட்ரு பாயிண்ட் இதுதான் ஓகேங்களா அதான் மிட் பாயிண்ட்னு சொல்லுவோம் அப்போது மிட் பாயிண்ட் கிடச்சிடுச்சு இப்போ இந்த பாயிண்ட் வழியாக மிட் பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகணும் எக்ஸ்ஆக்ஸிஸுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இவன் லைன் அந்த நம்ம கண்டுபிடிக்க போகிற லைன் வந்து எக்ஸாக்ச்க்கும் பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும்னாலே ஒய் ஈக்குவல்ட்டு அப்படின்னு சொல்லி தான் வரப்போகுதுன்னு தெரியும் எனக்கு அப்போது அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுது ஒய் ஈக்குவட்டுன்னு இருக்கப்போது ஒய் ஈக்குவல்ட்டு என்னது இந்த ஒய் வேல்யூ எடுத்து எழுத வேண்டியது ஒரு அந்த இது அந்த அந்த லைன் வந்து இந்த இது வழியாக பாஸ் ஆக போகுது இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆக போதுனா அப்போ அந்த ஒய் வேல்யூ என்னவோ அதை எடுத்து எழுதினாலே வேலை முடிஞ்சு அதான் அந்த எனக்கு தேவையான லைன் ஓடிக்யூஷன் மைனஸ் த்ரீ பை டூ ஓகேவா இப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டாம் நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் ஓகேங்களா இன்னுமே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆகும் இந்த இதுக்கு கீழே ஒன்று இருக்குது இங்கே வந்து டூ இருக்குது அப்போ எல்சி மட்டும் தான் என்ன ஆகும் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் ஓகேங்களா அப்போது திருப்பி இன்னும் சிம்ப்ளை பண்ணால் என்ன ஆகும் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஜீரோ என்னையா ஜீரோ தான் ஓகேவா இதுதான் எனக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம் தென் செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகணும் எதுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க பேரல் டு ஒய்ஆக்ஸிஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்க செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க ஒய்ஆக்ஸ் தானே பேரலல் டு ஒய்ஆக்சஸ் அப்போ பேரலல் டு ஒய்ஆக்ஸுனால் அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்க போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்க போகுது ஓகேங்களா அந்தது என்ன எப்படி இருக்க போது எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்க போகுது அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் என்னவோ அந்த எக்ஸ் வேல்யூ என்னவோ அதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபை பை டூன்னு இருக்க போகுது அந்த லைன் இதுதான் தேவையான அந்த லைனோட ஈக்குவேஷன் இப்படி நம்ம வச்சுக்கலாமா கூடாது இன்னும் என்ன பண்ணணும் நம்ம சிம்ப்ளை பண்ணணும் அப்போது எக்ஸு மைனஸ் ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு ஜீரோனு சொல்லி வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் எக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு எக்ஸு கீழே ஒன்று இருக்குன்னு நடத்தும் அப்போ எல்சி என்ன ஆகும் கீழே ரெண்டு வர வைக்கணும் அப்போது டூ எக்ஸு பை டூ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ வரும் ஓகேங்களா அப்போ டூ எக்ஸு மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஜீரோ எவ்வளோயா ஜீரோ அப்போது டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது தான் நமக்கு தேவையான அந்த செகண்ட் லைன் ஓகேங்களா ஒய்ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த லைன் ஓகேங்களா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பரவாயில்ல கான்செப்ட் கான்செப்ட் தேங்க்யூ